பாடல் எண் 3. ஆராதனை ஆராதனை தந்தை இறைவனே, ஆராதனை ஆராதனை தந்தை இறைவனே, ஆராதனை ஆராதனை தந்தை இறைவனே, ஆராதனை ஆராதனை தந்தை இறைவனே, ஆராதனை ஆராதனை இயேசு கிறிஸ்துவே, ஆராதனை ஆராதனை இயேசு கிறிஸ்துவே, ஆராதனை ஆராதனை இயேசு கிறிஸ்துவே, ஆராதனை ஆராதனை இயேசு கிறிஸ்துவே, ஆராதனை ஆராதனை தூய ஆவியே, ஆராதனை ஆராதனை தூய ஆவியே, ஆராதனை ஆராதனை தூய ஆவியே, ஆராதனை ஆராதனை தூய ஆவியே, ஆராதனை ஆராதனை மோரு இறைவனே, ஆராதனை ஆராதனை மோரு இறைவனே, ஆராதனை ஆராதனை மோரு இறைவனே, ஆராதனை ஆராதனை மோரு இறைவனே. பிதா சுகன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சங்கீதம் 37, இறை வார்த்தை 5. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். நான் என்னுடைய பிள்ளைகள் சார்பாக நின்று செயலாற்றுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆண்டவர் நமது சார்பில் நின்று செயலாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால், முதலில் நம்முடைய வழியை ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டுமாம். நம்முடைய செயல்முறைகளை ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபித்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே முதலில் நம்முடைய வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மை தயாரிக்க வேண்டும். எளிதாக நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த நாளில் என்னுடைய வழிகளை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அந்த கோயிலை விட்டு நாம் வெளியிலே செல்லக்கூடிய வேளையிலே நம்முடைய சொந்த புத்தியின்படியும் சொந்த இச்சையின்படியும் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவரிடம் நம்மால் ஒப்படைக்கப்பட்ட அந்த வழியை கருத்தாய் பாதுகாக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, முழுமையாய் நம்மை ஆண்டவருடைய பொற்கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முழுவதுமாய் முழு உள்ளத்தோடும் ஆத்மாவோடும் ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த நாளில் நான் இந்த காரியத்தை செய்ய போகின்றேன், எனக்கு துணையாய் வாரும் என்று சொல்லி யாக்கோபு அவரை உறுதியாய் பிடித்தது போல் நாமும் அவரை பிடித்து கொண்டு அவருடைய வழியில் நடக்கக்கூடிய வேளையில் தான் நம்முடைய முழு பலத்தோடு நம்முடைய செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைக்க முடியும். இரண்டாவதாக, நாம் ஆண்டவரையே நம்பி இருக்க வேண்டுமாம். எப்படி நாம் ஆண்டவரை நம்பி இருக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த நாளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்கின்றோம், எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஜெபிக்கின்றோம், எவ்வளவு நேரம் நாம் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். உண்மையிலே ஆண்டவர் விட்டு சென்ற திருச்சபையில் உறுதியாக இருந்து திருச்சபையின் படிப்பினைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னை நான் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து இருக்கிறேனா என்று உங்களை நீங்கள் ஆய்ந்து பார்க்கக்கூடிய வேளையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண் பூஜ்யமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாம்
ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து எழுந்து வெளியே சென்ற உடனே சாத்தான் நமக்காக காத்து கொண்டிருப்பான். நம்மை அழித்து விட வேண்டும் என்பதற்காக தீய செயல்களை நம்முடைய உள்ளத்தில் விதைப்பான். அநேக பேர் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நற்கலைக்கு முன்பாக அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவருடைய சிந்தனை மற்றவர்களை நோக்கியே இருக்கும். நாம் எப்படி அவர்களுக்கு தீமை செய்யலாம், என்னை இப்படி பேசிவிட்டாலே, எனக்கு இவ்வளவு பாதகம் செய்து விட்டார்களே என்று மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே, அந்த சூழ்நிலைகளில் இருந்து வெளியிலே வந்து முழுமையாய் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். எவ்வாறு கோயிலுக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே நம்முடைய பாதணிகளை வெளியில் கலட்டிவிட்டு வருகிறோமோ, அதே போல் இந்த உலகபூர்வமான காரியங்களை நாம் வெளியிலே விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னை நிரப்பும் என்றே சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே தான் நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை நம்பியிருக்கிறீர்கள் என்பது உறுதியாகும். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்கள் சார்பாக நின்று செயலாற்றுவார். நீதிமொழிகள் 3:6 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். யாரை மனதில் வைத்து செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரை, இந்த உயிருள்ள தேவத்தை, நமக்காக கல்வாரி அடித்து நொறுக்கப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்டு ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்து நாம் நம்முடைய செயல்களை செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமது சார்பாக நின்று செயலாற்றுவார். நீங்கள் ஒரு ஆபீஸில் வேலை பார்க்கலாம், அந்த வேலை சென்ற இடத்திலும் கூட ஆண்டவரை மனதில் நிறுத்தி ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு செயல்களையும் செய்யக்கூடிய வேளையிலே அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆண்டவர் உங்கள் சார்பாக செயலாற்றுவார். ஒருவேளை நீங்கள் தவறு செய்து விடலாம், அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு அதை சுட்டி காட்டி உங்களை அந்த தவற்றிலிருந்து வெளியே வர வைத்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கின்றார். சீராக் 2:3 இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு உலகி செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். பாருங்கள், சில நேரங்களில் வழி விலகக்கூடிய வேளையிலும் கூட ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். ஆண்டவருடைய பாதத்திற்கு ஓடி வந்து அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை நிறைவாக வளமையாக நிரப்பக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். பதவி உயர்வை தருவார். நீங்கள் செல்கின்ற இடங்களில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளைப் போல் அவை இருக்கும். எனவே ஆண்டவரை நாம் சிக்கன பிடித்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் சார்பாக நின்று செயலாற்றுவார். எனவே நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இங்கு போகக்கூடிய வேளையிலே எனக்கு யார் உதவி செய்வார் என்கின்ற எண்ணம் இருந்திருந்தால் அதை எடுத்து மாற்றிவிடுங்கள். ஏனென்றால் ஆண்டவரை நீங்கள் நம்பியிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த காவல் தூதரை கொண்டு உங்களை அரவணைக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எபேசியர் 5:17 வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே, அவரையே நம்பி இருக்கக்கூடிய வேளையிலே, ஆண்டவர் நமக்கு சார்பாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய திருவுளத்தை இறை வார்த்தையின்படி அறிந்து கொள்ள முடியும். நற்செய்தி அறிவிப்பாளர்கள் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சிறு பிள்ளைகள் வழியாக கூட ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அதை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வந்து நாம் ஒரு அறிவுள்ள பிள்ளைகளைப் போல், ஞானமுள்ள ஒரு பிள்ளைகளைப் போல் அவருடைய பாதத்தில் அமர்ந்து எப்பொழுதும் அவரிடம் ஆலோசனை கேட்போமே என்றால் ஆண்டவர் உங்களுடைய சார்பாக இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதனை இருக்கின்றதா? துன்பம் இருக்கின்றதா? கவலை இருக்கின்றதா? குடும்பத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல் கலக்கத்தோடு குழம்பி போயிருக்கிறீர்களா?
ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் சார்பாக செயலாற்றுவார். உங்கள் மகள் மகனுடைய திருமண காரியத்தை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளில் அவர்கள் சார்பாக செயலாற்ற போகின்றார். கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளில் வழிகளை திறந்து அவர் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளை எடுத்து மாற்றுவார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வழிமுறைகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். கடவுளையை நம்பி இருக்கக்கூடிய வேளையில் அவர் உங்கள் சார்பாக செயலாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, எனவே தொடர்ந்து நாம் ஆண்டவரிடம் கேட்போம். நற்கருணை நாதர் உயிருள்ள தெய்வமாய் இந்த பலிபீடத்தில் இருக்கிறார்களே, இந்த பரிசுத்த பலிபீடத்தில் இருந்து உங்களை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கிறாரே, அவரிடம் உங்களுடைய வழிமுறைகளை ஒப்புக்கொடுங்கள். அவரையே நம்பி இருங்கள். மனிதர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். அழிந்து போகக்கூடிய மனிதன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய வேளையிலேயும் அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய ஆத்மாவை இழந்து போவோம். எனவே உயிருள்ள தெய்வம் நீடு ரட்சித்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த நேரத்தில் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய சார்பாக இருந்து செயலாற்றும் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த நேரத்தில் நாம் கேட்போம். ஆண்டவரும் இந்த நேரத்தில் செமோடு கூட இருந்து செயலாற்றுவார். அதற்காக நீங்களும் என்னோடு இணைந்து தந்தை கடவுளை போற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்பீர்களா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த பலிபீடத்திற்கு நடுவில் ஆண்டவரே நீர் இருந்து நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த பலிபீடத்தில் இருந்து எங்களை உற்று நோக்கி கொண்டு இருப்பவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆத்தும பாரங்களை எடுத்து மாற்றி ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவுக்கு நல்ல ஒரு உணவாய் நீர் எங்களோடு கடந்து வருவதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உரோமேர் 8:31 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் செயல்படுபவர் யார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். எங்கள் சார்பாக இருந்து செயலாற்றுகின்றீர். எங்களுடைய எதிரிகள் எல்லோரையும் எங்களுடைய திருமுகத்தில் இருந்து நீர் மாற்றி போட்டிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எதிரிகள் அழிந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை சுவாமி. அவர்களுக்கும் மனமாற்றம் கொடுத்து தூய உள்ளத்தை கொடுத்து உமது வழியில் நடக்கக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, சமாதான குறைவோடு உள்ளத்தில் குழப்பத்தோடும் கலக்கத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை நீர் சந்திப்பீராக, பிள்ளைகளை சந்திப்பீராக, அவருடைய ஆத்ம பசியை எடுத்து மாற்றிடும்படியாகவும் ஆண்டவரே குடும்பத்திற்கு நீர் ஒரு ஆறுதலாய் இருக்கும்படியாகவும் எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றிடும்படியாகவும் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சர்வலோக தெய்வமாய் இருந்து ஆண்டவரே இந்த உலகம் முழுவதையும் படைத்து ஆசீர்வதித்து மனிதனை ஒவ்வொரு நாளும் தீற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வமே, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை தொடுவீராக. பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நீரே பயத்தை போக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக, அமைதி இல்லாதவர்களுக்கு அமைதியை கொடுப்பீராக, உடல் நோயோடு கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீரே நல்ல மருத்துவராய் இருந்து ஆண்டவரே உடல் நோய்களை எடுத்து மாற்றுவீராக. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் சிக்கன பிடித்து இருக்கின்றோம். ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களில் எதை செய்தாலும் உம்மை மனதில் வைத்து செய்யக்கூடிய மனநிலை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹாலெலூயா, 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹாலெலூயா, 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 ஹாலெலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே, பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி, உயிருள்ள தெய்வமே உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய சார்பாக இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகள் விடாதையும் தீமையிலிருந்து ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சிறு குடும்பமா இருந்து உங்களை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆறுதலா இருந்தது போல், இந்த நாளிலும் உங்கள் திரு மகனுடைய முகத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்பங்களும் திரு குடும்பமாய் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக மன்றாடுகிறோம். தாயார் நிறைந்த மாதிரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கன்னியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்டம் அறியே சர்வேஸ்வருடைய மாதாவை பதிவிழாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வாய்மை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பது. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்கள் சார்பாக இருப்பார். எனவே இந்த நேரத்தில் நமது சார்பாக இருக்கக்கூடிய ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து எப்பொழுதும் உங்கள் சார்பாக இருந்து செயலாற்றுவாராக. ஆமென்.